எதிர்நீச்சல் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏன் சீரியலை இப்போ முடிக்க போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ அதுக்கான சில ரகசியமான காரணங்களை முதல் முறையா இப்போ இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை மதுமிதா இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில கடந்த 2 வருஷத்துக்கு 734 எபிசோட தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியல்ல ரசிகர்கள் மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல சினிமா பிரபலங்களும் விரும்பி பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில திடீர்னு இப்போ சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இதுக்கான காரணம், கொஞ்ச நாளா இந்த சீரியலுக்கும் கொஞ்சம் கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை மதுமிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல் என்னோட லைஃப்ல என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. நான் கன்னடம், தெலுங்கு போன்ற பல மொழி சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலமா தமிழ்நாட்டு ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. இந்த சீரியல் ஆரம்பத்துல சக்சஸ்ஃபுல்லாக முக்கியமான காரணம் மாரி முத்துசார் தான். ஸ்டார்டிங்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல அவங்க நடிச்சதுதான் இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கிடைக்க வச்சது. அவங்க இந்த சீரியல்ல நடிச்சதை யாராலையும் ஈஸியா மறந்துட முடியாது. அவங்க இந்த சீரியல் வெற்றிக்கு முழு காரணமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா வேலராமமூர்த்தி சார் ஆதி குணசேகரனா நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா மக்களால அவரை அவ்வளவு சீக்கிரமா குணசேகரன் கேரக்டர்ல ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறமா தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ பாத்துட்டு ஏத்துக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல எங்க சீரியலோட கதையே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாததுனால மக்கள் எங்க சீரியலை பார்க்க ஆர்வம் கம்மியாயிருச்சு. மேலும் கதையில என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் டிஆர்பில எங்க சீரியல்னால முன்னேறவே முடியல. இந்த காரணத்துக்காகவே இப்போ இந்த சீரியல முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால எங்க சீரியல முடிக்க போறாங்களாம். இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரது கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு நாளா எனக்கும் எங்க எதிர்நீச்சல் டீமுக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மதுமிதா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.